இந்த கிரவுண்டுக்கு கடந்த 2 வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கேன். ஐ லைக் கேம்ஸ். பந்து வெறும் விளையாட்டு பொருள் இல்ல, அது ஒரு கம்பேனியன், அது ஒரு ஃப்ரெண்ட், ஒரு குழந்தை மாதிரினு கூட சொல்லலாம். எவ்வளவு உதச்சாலும் துள்ளிக்கிட்டே இருக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் பந்து. நானும் ஒரு ஃபுட்பால் ரசிகன் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். நில்லு, ஏய் நில்லு, நான் சொல்லி நேக்குறேன், நில்லுடி. பாருங்க மாதிரி சௌரியர் குச்சி வந்து ஏன் என் உயிரை வாங்குற போச்சு. பார்த்தா அவ்வளோதான், வெளில ஓடி போயிடு, வெளில ஓடி போடு. ஏ அருந்த வேலை, கிரவுண்ட் விட்டு சீக்கிரம் வெளில ஓடிடு, இல்லைன்னா பிச்சு போடுவோம் பிச்சு. அதோ ஒரு நாய், அங்க ஒரு காக்கா இருக்குது, அதெல்லாம் மட்டும் கிரவுண்டுக்கு வரலாம், நான் வரக்கூடாதா? உன்னால என் வேலை போகுது, சொன்னா கேளு, ஓடிப்போ. உன்னால என்ன பிடிக்க முடியாதே. டிடா 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 டிடா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் திங்கள். ஓ, இன்னைக்கு உன்னை தேடி வந்துருச்சா? ஆமா. உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திங்கள். அதுவா, நான் திங்கக்கிழமை பிறந்தனால எங்க அம்மா எனக்கு அதே பேரா வச்சிட்டாங்க. திங்கள், வாட்ச்மேன் தத்தி வந்தார் போல இருக்க. தினமும் அப்படித்தான், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு என்ன செட்டப் பண்ணீங்க? அந்த கோச் என்ன ரொம்ப திட்டாரு, அடிக்க அடிக்க வராரு. நான் பொம்பளை பிள்ளையா, கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாதான், அதனால தான் அவரோட விசில எடுத்துட்டு வந்துட்டேன். திங்கள், தினம் இந்த கிரவுண்டுக்கு எதுக்குமா வர? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கிரவுண்டு தான். கிரவுண்டுக்கு வந்து என்ன செய்வீங்க? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பந்துதான். எதுக்காக? என்ன மாதிரி அதா இப்போ அதை வாங்கிட்டே இருக்கு. உன்னை அடிப்பாங்களா? வீட்டுல ஸ்கூல்ல நிறைய அடி வாங்கிருக்கேன். எதுக்கு அடிக்கிறாங்க? எனக்கு படிப்பே வராது. அதான் யார் சொன்னா உங்களுக்கு படிப்பு வராதுன்னு? எங்க டீச்சர்.
மண்டு இடியட்டுன்னு செம திட்டு திட்டுவாங்க. ஆனா எங்க ஸ்கூல்லயே நான் தான் நீங்கள ஃபர்ஸ்ட். மரத்து மேல கூட ஏறி குதிப்பேன். வெரி குட். ஃபுட்பால் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் விளையாடுவீங்களா? ஆடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. திங்கள், உங்க ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்காமா? எங்க ஸ்கூல சுத்தி ஒரே சாக்கடை தான் இருக்கு. அதுக்குள்ள நிறைய பன்னி குட்டிங்க தான் கிடக்கும். ஏன் சார் எல்லா கிரவுண்ட்லயும் காலையில பசங்களே விளையாடிட்டு இருக்காங்க? பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மட்டும் தனியா ஏதாவது கிரவுண்ட் இருக்கா? ஏன் பொம்பளைங்க யாருமே விளையாடுறதே இல்ல? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் இல்ல, சும்மா டிவி தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப விளையாட பிடிக்காம இருக்கலாம். எங்க அக்கா நல்லா நீச்சல் அடிப்பா. ஆனா எங்க அப்பாக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. செம்ம அடி வாங்கியிருக்கா. எங்க அம்மா சூப்பரா மீன் பிடிப்பாங்க. ஆனா பயமே எங்க அப்பா தான். அவர் பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்குமா சார்? நானும் உன்ன மாதிரி வேடிக்கை பாக்குறவன் தான். உங்களுக்கு தான் கண்ணே தெரியாது, அப்புறம் எப்படி வேடிக்கை பாப்பீங்க? காது கேக்குமே. உங்க வைஃப் ஃபுட்பால் விளையாடுவாங்களா சார்? உங்க அப்பா மாதிரியே அவங்களுக்கு விளையாட்டுனா பிடிக்காது. பொய் சொல்றீங்க. இல்ல, அவங்க எப்பயுமே இன்டர்நெட்ல தான் இருப்பாங்க. உங்க வைஃப் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட விளையாடவே இல்லையா? விளையாடி இருப்பா. என்ன விளையாட்டு? தெரியலையே, இதுவரை நான் கேட்டதே இல்ல. ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? நாங்க அமைதியா இருப்போம், டிவி தான் எங்க கூட பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்ல பந்து இருக்கா சார்? இல்லையே. ஏன் இல்ல? நான் ஏன் பந்து வாங்கல? திங்கள், உனக்கு பந்து வேணுமா? வேணா, நானே சம்பாதிச்சு வாங்குவேன். என்ன வேலைக்கு போவ திங்கள்? வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமா, எங்க அம்மா மாதிரி. நான் பந்து வாங்கி அதுக்கு பேரு வைப்பேனே. என்ன பேரு? டப் டப். அது என்ன பேரு? பந்து அப்படி தானே சத்தம் போடும். ஓ, நல்ல பேரு. ஒரு பந்து எவ்வளவு ரூபாய் இருக்கும் சார்? 300 ரூபாய் இருக்கும். எப்படியாவது வாங்கணும், ஆனா வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. போனவ தான் இன்னும் திரும்பி வரவே இல்லை. நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வருவா. கண்டிப்பா அவ ஆசைப்பட்ட பந்த நான் வாங்கி தருவேன்.